கிரிக்கெட் களம் கண்ட அதிரடி ஜாம்பவான்களில் ஆடம் கில்கிறிஸ்டின் பெயர் நிச்சயம் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. 53வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார் ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் கில். தாம் அவுட் என தெரிந்தால் நடுவரின் முடிவுக்காக காத்திருக்காமல் நடையை கட்டும் கில்கிறிஸ்டின் விளையாட்டு மாண்பு உலகம் கற்றுக்கொள்ள வேண்டியது. 3 முறை உலகக்கோப்பையை வென்ற பெருமைக்குரிய 3 வீரர்களில் ஆடமும் ஒருவர். ஆஸ்திரேலியா அணிக்காக மட்டுமல்ல, தமது அதிரடி ஆட்டத்தால் டெக்கான் சார்ஜர்ஸ், நியூ சவுத் வேல்ஸ், மிடில்செக்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் என பல கிளப்புகளுக்காக களம் இறங்கி தமது ரணகள ஆட்டத்தை காட்டியிருக்கிறார் ஆடம் கில்கிறிஸ்ட். வேகப்பந்து, சுழற்பந்து வீச்சு என எதுவானாலும் நங்கூரமிட்டு விளையாடி நார்திசைகளிலும் பந்தை சிதறடிக்கும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அவர். டெஸ்ட் போட்டிகளில் மத்திய கீழ்வரிசை வீரராக களம் இறங்கினாலும் 1 நாள் மற்றும் 20 ஓவர் போட்டிகளில் தொடக்க வீரராக பந்து வீச்சாளர்களை துன்புறுத்துவார் அவர். அதிலும் மேத்யூ ஹைடனும் கில்லும் தொடக்க வீரர்களாக களம் இறங்கி மட்டையை சுழற்றுவது பவுலர்களுக்கு நெருக்கடியை அதிகரிக்கும், எதிரணி கேப்டனுக்கு நெஞ்சு வலிக்கும். அதேபோல் கையுறைக்குள் ஸ்குவாஷ் பந்தை வைத்துக் கொண்டு அதிரடி காட்டும் கில்கிறிஸ்டின் உத்தியும் சற்றும் புரியாத புதிரே. இதே உத்தியை மற்றொரு கேப்டனான ஜார்ஜ் பெய்லி கையில் எடுத்து பார்த்தார். ஆனால் அது பலனளிக்கவில்லை. 96 டெஸ்ட் போட்டிகளில் 5,570 ரன்கள், 287 ஒருநாள் போட்டிகளில் 9,619 ரன்கள் என கில்கிறிஸ்டின் சாதனைகள் குறிப்பிடத்தக்கவை. 13 சர்வதேச T20 போட்டிகளிலும் விளையாடியிருக்கிறார். வந்தான், விளாசினான், வென்றான் என்ற கில்கிறிஸ்டின் அதிரடி என்றென்றும் ரசனைக்குரியவை.